Hi friends, welcome back to our channel Double Damaka. இன்னைக்கு வந்து நம்ம இதுல வந்து ட்ரெயின் டிராவல் vlog தான் பார்க்க போறீங்க. நான் வந்து நான் ஹஸ்பண்ட் ஹேடன் எல்லாரும் சேர்ந்து ட்ரெயின்ல என்னோட செகண்ட் மாமியார் வீடு இரண்டாவது மாமியார் ஊருக்கு போக போறோம். என்ன ஊர் அப்படினு பாத்தீங்கன்னா மும்பைக்கு தான் போக போறோம். ஆல்ரெடி போன வருஷம் போனது, இப்ப என் ஹஸ்பண்ட் கூட லாஸ்டா மேரேஜோட போனது, அதுக்கப்புறம் இப்பதான் போக போறோம். நாங்க மூணுமே சேர்ந்து டிராவல் பண்ண போறோம் ரெண்டு நாள். செம ஹாப்பியா இருக்கும் போது டிராவல் விளாக் பிடிச்சவங்க இந்த விளாக் நல்லா இருக்கும். நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம திருநெல்வேலி வள்ளியூர்ல இருந்து 6:30 கரெக்டா ஆரம்பிக்கும் நாகர்கோயில் சிஎஸ்டி ஸ்பெஷல். நார்மலா இது வந்து வாரத்துல 3 நாள் இருக்கும். இப்ப நமக்கு நாகர்கோயில இருந்து கிளம்பி வந்துடுற ட்ரெயின் வள்ளியூர்ல வந்து மார்னிங் 6:30 வரும். ஃப்ரைடே நாங்க கிளம்புறோம். வீக்லி 3 டேஸும் நம்ம தான் உண்டு. நமக்கு டேட் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிட்டாதான் இவ்வளவு சவுண்டா இருக்கு. ட்ரெயின் எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இனிமே வர்ற அப்கமிங் வீடியோல. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கூல் காலேஜ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் ஆன பின்பு இப்ப வந்து இந்த ட்ரெயினோட, அதாவது ஆஃப்டர் லாக்டவுன் வந்து இந்த ட்ரெயின் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, பழைய மாதிரி ஆட்கள்லாம் இல்லாம இல்லை பேக் டு ஃபார்ம் ஆயிட்டா அப்படிங்கிறதுல நம்ம வீடியோல நாங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. ஏன்னா மும்பைக்கு போயிட்டு நிறைய வீடியோ போட போறோம். ஸோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மும்பைல போய் என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இட்ஸ் த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம். நாங்க வந்து இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். இட்லியும் தக்காளி சட்டியும் கொண்டு வந்திருக்கோம். ஹேடன் சமோசா இல்லாம சாப்பிடவே மாட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறோம். கட்டண குளிரூட்டப்பட்ட காத்திருப்பறை, அதுல வந்து 1 மணி நேரத்துக்கு 20 ரூபீஸ் இருக்கும். நான் உங்க நான் ஒன் டைம் அதுல இருந்திருக்கேன், நல்லாவே இருக்கும். உள்ள கொஞ்சம் டிவி போட்டிருப்பாங்க, ஃபீடிங் ரூம் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், குளிக்கிற ரூம் இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல கிட்ஸுக்கு பிளே கொஞ்சம் டாய்ஸ் போட்டிருப்பாங்க, நல்லா இருக்கும். பட் 1 ஹவருக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் ஒன் டைம் போய் இருந்திருந்தோம், எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக வேண்டியதாக இருந்தது. ஆமாம், ஜென்ரல் டிக்கெட் இருந்தால் கூட அங்கே போகலாம்ல. ஒரு ட்ரெயினுக்கு ஜென்ரல் ஸ்லீப்பர் எடுத்துருக்கோம், அப்ப அங்க போலாம் தானே? யாருனாலும் யாருனாலும் நீங்க அங்க போய் 20 ரூபீஸ் கொடுத்து டிக்கெட் இருக்குமானா? ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள நம்ம ட்ரெயின்ல போறதுக்கான டைமுக்கு டிக்கெட் இருந்தனா நம்ம அங்க போய் வெயிட் பண்ணலாம். நல்லா இருந்தது. நாங்க கேரளால இருந்தோமோ? கேரளால தானே மூணார்ல. அப்பாவா ஏறிடுவாங்க? பாச போராட்டம் தாங்க முடியவில்லை. அப்பப்போ அப்பப்பா அம்மா அம்மாங்கும் இல்லன்னா அப்பா அப்பாங்கும் தண்ணீரே வந்துச்சு பையனுக்கு. அப்பா விட்டுட்டு ட்ரெயின் போயிருமோ அப்படின்னு ஒரு பாசம். இந்த தடவை நோ டென்ஷன், நல்லா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு. அவங்க அப்பா ஃபுல்லா ஹேடனை பாத்துக்கிறாங்க. ஹேடன்னாலும் நல்லா தூங்கி முழிச்சாச்சு. எப்பவும் ஹேடனை பாக்கணும், ஹேடனை பாக்கணும்னு இருக்கும். இப்போ ஒண்ணு கிடையாது, இழுத்துட்டு போனா ஏங்க அப்புறமா பேசலாம். பாய் பாய். நாங்க மாதிரி வந்தாச்சு. அப்பா உள்ள வர சொல்லுங்க. என்ன சொல்லியாச்சு ஹேடன்? மதுரை நம்ம ரீச் பண்ணியாச்சு. மத்தியானம் 11 o'clock மதுரை வந்துட்டு ட்ரெயின் ஆன் டைமா ஆஃப் டைமா ஒன்றும் தெரியல. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். மதுரைலாம் பெரிய ஸ்டேஷன்ல கொஞ்ச நேரம் நிற்கும். கிளம்பிரு கிளம்பிரு சொல்லி பிள்ளையா உள்ள அனுப்பிட்டாங்களோ. இந்த ட்ரெயின்லயே ஆக்சுவலா கேண்டீன் இருக்கு. சோ அந்த கடையில டீ நல்லா இருக்கும். மாமோ கேண்டீன் டீ எப்படி இருந்துச்சு? அங்க டீ குடுக்குறாங்க.
ட்ரெயின்ல வந்து வேற அவ்வளவா வெளியால் வந்த மாதிரி இல்லை. ஏன்னா கேண்டீன் இருக்கு, கேண்டீன் இருக்கு. ஸோ மதுரை அது மாதிரி ஸ்டேஷன்ல நம்ம நிற்கும் போது சாப்பாடு இங்கே எல்லாமே இருக்கு. இப்போ நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வைக்காங்க, மத்தியானம் பிரியாணியும் வந்துச்சு. பிரியாணி எங்க உட்காரணும்? அண்ணனை ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. காட்பாடி ஸ்டேஷன். இந்த காட்பாடியில தான் ரொம்ப நேரம் நிற்குது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ட்ரெயின் நிற்குது. தமிழ்நாட்டோட நம்ம சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். உள்ள லாபம் வச்சுருக்காங்க. பிஸ்கெட்லாம் 25 ரூபா கொடுத்து 30 ரூபா, போர்பன் 20 ரூபா, அது 25 ரூபா, 5 ரூபா அதிகமாக வச்சு இந்த கேண்டீனில் வாங்குறாங்க. வெளியே இருக்க ஸ்டாலில் கேண்டீனில் அதே ரேட்டு விற்கிறாங்க, எம்ஆர்பி ரேட்டுக்கு. இந்த ஸ்டாலில் வந்து கொஞ்சம் அதிகமாக விற்கிறாங்க. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் டே ஆகிட்டு, நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே. உங்களுக்கே தெரியும், மும்பை சைட் மகாராஷ்டிரா நம்ம வந்துட்டுனாலே வடப்பாவ் தான் ஃபேமஸ். ஸோ வடப்பாவ்னாங்க. ஸோ நம்ம இங்கே மும்பை சைடு உள்ளதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோலாப்பூரில் வந்து வடப்பாவ் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். செம டேஸ்டியாக இருந்தது. சோலாப்பூரில் வந்து ரேட்டுமே ஒரு வடப்பாவ் வந்து 10 ரூபீஸ் அந்த ரேட்டில் தான் விற்காங்க. ஸோ சோலாப்பூர் போனீங்கன்னா வடப்பாவ் ட்ரை பண்ணுங்கள். வடப்பாவும் சாப்பிட வேண்டும் என்றால் சோலாப்பூர் வடப்பாவும் சாப்பிடுங்க. ஒண்ணுதான் ஹெடன்மா, ஒண்ணுதான் போடணும். ரூல்ஸுக்கு புறம்பா விளையாடுறீங்க. சரி, எச்சி அது எச்சி அது எச்சி இது ரூல்ஸ்ல வராது. மூணு நீ போய் வெளியவே பாருப்போ, வெளியே பாரு. நீ ஒழுங்கா விளையாட மாட்டீங்க. இப்படி ஒன்லைன் தான், ஒன் டைம் ஒன்லைன் தான். சரி, நோட்டை தூக்கிட்டு போ, அங்க போய் உட்காந்து போ. கிளாஸ் சைஸ் பாத்தீங்கன்னா இது 10 ரூபா. வெளியே வாங்கினாக்கா ஸ்டேஷன்ல வாங்குறது நல்லா பெருசா இருக்கும், ஆனா டேஸ்டா இல்ல, நல்லா இருக்கும். அடுத்த ஸ்நாக்ஸ் கடலை. சிக்கன் பிரியாணி சொன்னாங்க, சிக்கன் இருக்கும். இதான் நம்ம வாங்கின சிக்கன் பிரியாணி. சிக்கனை மட்டும் சாப்பிட்டு பிரியாணி என்கிட்ட தந்திருக்கான். கொஞ்சம் அரிசி வேகாத மாதிரி இருந்தது, பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் சாப்பிடலாம், நம்ம மேனேஜ் பண்ணி சாப்பிடலாம். பிரியாணி தயிர் அப்படிலாம் எதுவுமே கொடுக்காம வெறும் ஆனியனு எக்கு கூட கொடுக்கல. எக்கு முட்டை பிரியாணின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அதில் வந்து 2 எக்கு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க அகெயின் அகெயின் வந்து முட்டை பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி சிக்கன் அப்படிலாம் சொல்லி சொல்லி நம்மளை டெம்ப்ட் பண்ணுறாங்க.
ஆனால் நிறைய பேர் இப்போ ட்ரெயின்லேயே சிக்கன் தான் ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இதுதான் நம்மளோட வெளியே இருந்த நேச்சர், வெளியே இருந்த நேச்சர் அப்படி தமிழ்நாட்டுக்கும் இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. இங்கேயும் இப்போ தான் மழை முடிஞ்சிருக்கு, நார்த் சைடு எல்லா சைடும் மழை முடிஞ்சு இப்போ தான் நமக்கு வந்து குளிர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த சைடுமே நல்லா க்ரீனரியாக தான் இருந்தது, நிறைய கரும்பு போட்டிருந்தாங்க, எல்லா இடமும் கரும்பு போட்டிருந்தாங்க, நிறைய இடம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே மகாராஷ்டிரா சைடோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மகாராஷ்டிரா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி செகண்ட் டே வருதுல, செகண்ட் டே 3 மணிக்கு மேலெலாம் நம்ம பூனா போயிடுவோம். பூனையிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை இருக்கும். லாஸ்ட் டைம் போயிருந்தபோது நான் இது பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம ட்ரெயின் வந்து மலைக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் பாலம் இருக்குது, பாலம் வழியாக எல்லா வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படியே சூப்பராக இருந்தது, நிறைய நிறைய இது இருந்தது, குகை நல்ல சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெயினை விட ஹாப்பா உண்டாம், ஹாப்பாவில் வந்து இதை விட நிறைய குகை இருக்குமா, நல்லா பெரிய பெரிய குகையாக இருக்குமா. நான் இன்னும் ஹாப்பாவில் போனதில், நாங்கள் இறங்குற இடத்துல வந்து அது ரொம்ப தள்ளி இருக்குனால நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணல, பட் ஒன் டே ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ரெண்டு பக்கமும் மலை, ஒரு சைடு பார்த்தா வேறு மாதிரி நேச்சர், இன்னொரு சைடு பார்த்தா வேறு மாதிரி நேச்சர்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. பூனேலேருந்து கல்யாண் வரைக்கும் இதே மாதிரி சூப்பராக இருந்தது. தானே வந்துச்சா, தானேலேருந்து கிளம்புறதுக்காக நம்ம லக்கேஜ்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு ட்ராலி, ஒரு பேக்கு, அது ஹேனோட பேக்கு, இது என்னோட பேக்கு, இது என்னோட பேக் பேக்கு, இத்தனை பேக் இருக்குது. இப்போ வந்து ஹேன் ஆல்சோ ரெடி, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிட்டா. ட்ரெயின் வந்து காலியாக தான் இருக்குது. ட்ரெயின் எப்படி இருக்கு, எங்கள் கம்பார்ட்மெண்ட் எல்லாருமே இறங்கிட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டாக இறங்க போகிறோம். திஸ் இஸ் த ஓவரால் ட்ரைவ். இப்போதான் இறங்கினாங்க, ஒரு ஃபேமிலி திண்டுக்கல் இருந்து வந்தாங்க, அவங்க தானையில இறங்கியிருக்காங்க. ஆ, ஃபாஸ்ட் ஓடிட்டோமா, சரி இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல தாதர் வந்துடும். நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு. காலையில 6:30 ஏறணும், இங்கே நைட் வந்து இப்போ 7:00 ஆகுது. 24 hours ட்ரெயினில் வந்து போச்சுது. சம்மர்லாம் ரொம்ப இல்லாமல் இருந்ததுனால நல்லாவே பரவாயில்ல. பட் ட்ரெயின் வந்து மிந்தி மாதிரி கிடையாது, நல்லா. நான் லாஸ்ட்டாக டிசம்பரில் போனேன், 1 year ஆகிட்டு, ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. அந்த டைமில் வந்து ஸ்கூல் காலேஜஸ் எதுவுமே ஓப்பன் கிடையாது, எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தனால ட்ரெயின் ரொம்ப கூட்டமாக இல்லை, உள்ளே எந்த செல்லர்ஸுமே வரமாட்டாங்க. பட் இப்போ வந்து நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி இடையில வந்து கொஞ்சம் நான் மகாராஷ்டிராலாம் போகும்போது ஸ்கூல் காலேஜஸ் பிள்ளைங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி இறங்குறாங்க. அதே மாதிரி நல்ல கூட்டமாக இருக்குது, இடையில இடையில ஆட்கள் வராங்க, நிறைய செல்லர்ஸ், நிறைய ஷாப்ஸு, சின்ன சின்ன திங்ஸ் விற்கிறவங்க, நல்ல ஸ்நாக்ஸு எல்லாமே கிடச்சிது. அதோட மெயினாக கூட்டமே இது, வெயில் இல்லை, வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, வெயிலும் இல்லாமல் இருந்ததுனால நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழைனால கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லா இருந்ததா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நான் சூடோடனா 2 நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நாகர்கோயிலேருந்து இப்போ CST வரைக்கும் போகிறதுக்குள்ளே அப்பா ஆயிரும், என்ன எங்களை குழந்தைனார் கூட வருவாங்க. இப்போ தானையிலேருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நம்ம வந்த ட்ரெயின் இது தான், இந்த ட்ரெயின்லேருந்து நாங்கள் இறங்கியாச்சு. தாதர் ஸ்டேஷனில் கரெக்ட் டைம் ஆன் டைம் கொண்டு வந்து விட்டுட்டு, இனிமேல் வந்து நாங்கள் மும்பையில் வந்து எங்கள் குழந்தைனார் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க நிறைய ஃபேமிலி கூட நாங்கள் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் இனிமேல் வர வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரெயின் வாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை.